தமிழக முதலமைச்சரின் உத்தரவுப்படி கண்காணிப்பு அலுவலர் பிரதீப் யாதவ் தஞ்சை மாவட்டத்தில் நடைபெறும் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டார். தஞ்சை மாவட்டத்தில் கடைமடை பகுதி வரை ஆறுகள் கிளை வாய்க்கால்கள் மூலம் தண்ணீர் செல்ல ஆறுகள் வாய்க்கால்களில் மண் திட்டுக்களை அகற்றுதல், நெய்வேலி காட்டாமணக்கு நானல் உள்ளிட்டவைகளை அப்புறப்படுத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்காக தஞ்சை மாவட்டத்திற்கு 20 கோடி 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. 1869 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த சிறப்பு தூர்வாரும் பணிகள் நடைபெறவுள்ளன. ஆறுகள் வாய்க்கால்களில் தண்ணீர் வருவதற்குள் 10 அல்லது 12 நாட்களுக்குள் முழு வீச்சில் பணிகள் நடைபெறும் என்றும், எந்தவித முறைகேடும் இல்லாமல் பணிகள் நடைபெறும் என்றும், அந்தந்த பகுதி விவசாயிகள் பார்வையிடலாம் எனவும் கண்காணிப்பு அலுவலர் பிரதீப் யாதவ் தெரிவித்துள்ளார். இன்று தஞ்சை அருகே திருவையாறு ஒன்றியத்தில் கூடலூர் பகுதியில் நடைபெறும் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டார். உடன் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ், திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோர் உடனிருந்தனர்.